Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஸ்வீட் பொங்கல் கோவில் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்வீட் பொங்கல் அதாவது சர்க்கரை பொங்கல் செய்யிறதுக்கு முதல்ல பாசி பருப்பு எடுத்துக்கணும். அத லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். பாசி பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்தா போதுமானது. அத வறுத்துட்டு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1:4 ரேஷியோல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர்ல நம்ம அரிசி எடுக்கறோமோ அதே டம்ளர்ல 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். ஒரு விசில் மட்டும் விடலாம். ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்க அப்படினா லோ फ्लेம்ல வைக்கலாம். இப்போ குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி கேஸ்கெட் வச்சிரலாம் போடுறலாம். ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்க அப்படினா லோ फ्लेம்ல குக்க அப்படியே லோ फ्लेம்லயே வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து உங்களுக்கு இருக்கு அதுக்குள்ள இருக்க வாட்டர்லாம் நல்லா dry ஆயிருச்சு. பாசி பருப்பு நல்லா வெந்திருச்சு. ரைஸும் நல்லா வெந்திருச்சு. இப்போ வெல்லம் வந்து கரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம் வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவா வெல்லம் வந்து கரைச்சு சேக்கிறது ரொம்ப நல்லது. ஏனா நிறைய வந்து குப்பை தூசி எல்லாம் வந்து வெல்லத்துல இருக்கும். டைரக்டா நீங்க சேக்காம இந்த மாதிரி கரைச்சு சேர்த்துக்கோங்க. நல்ல வெல்லம் வந்து கரையட்டும். சோ அப்பதான் வடிகட்டிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெல்லம் வந்து நல்லவே கரஞ்சிச்சு. நல்லா கொதிச்சு உங்களுக்கு வந்து அந்த பாகு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பாகு பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் நம்ம கரஞ்சாலே போதுமானது. வடிகட்டி வச்சு நம்ம டைரக்டா இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். குக்கர்லயே சேர்த்துக்கலாம். குக்கர்ல சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் அடுப்புல வச்சு நல்லா வந்து mix பண்ணிட்டே வரலாம். நல்லா கிளறி விட்டுட்டே வரலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கெட்டியாகும். கொஞ்சம் தண்ணியா இருக்க இல்லையா அதனால வந்து கொஞ்சம் கெட்டியாகணும் அப்படினா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம குக்கர்ல அப்படியே அடுப்புலயே வச்சு டைரக்ட் அடுப்புலயே வச்சு நம்ம கிளறிட்டே வரலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கேன். கடாயில தேவையான அளவு நெய் சேர்த்துக்கறேன். நெய் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு பொங்கல் சேர்க்கிறதுக்கு முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொன்னிறமா ஃப்ரை ஆகற வரைக்கும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்யோட அந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். பொங்கல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வீட்ல பொங்கல் பாசி பருப்பு வறுத்து சேர்த்து பாருங்க. சோ அதுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.